தென்காசி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கப் போகும் சூறாவளி காற்றுடன் கனமழை. இதில் உங்க மாவட்டம் இருக்கா தெரியணும் அப்படின்னா வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. அது மட்டும் இன்றி வானிலை சம்பந்தப்பட்ட அதிரடி செய்திகள் உடனுக்குடன் தெரியணும் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் இன்று திண்டுக்கல், தேனி, தென்காசி உள்ளிட்ட ஆறு மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், மேற்கு திசைக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று வட மாவட்டங்கள் திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை வட தமிழக மாவட்டங்கள் திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வரும் 11ஆம் தேதி அன்று தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 12ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும்.